அடுத்ததாக ஒரு விஷயம் இருக்கின்றது, ஃபஸஹ் என்று சொல்வார்கள். ஃபஸஹ் என்று சொன்னால் கணவனிடமிருந்து இவள் தலாக்கை கேட்கின்றாள், தலாக்கு விடும்போது வேண்டுகின்றாள், அல்லது இவள் ஹுலா கொடுக்கின்றாள் ஆனால் அவன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இந்த கட்டத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இந்த திருமண பந்தத்தை ரத்தாக்குவது, திருமண பந்தத்தை ரத்தாக்குவதற்குத்தான் ஃபஸஹ் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, ஃபஸஹ் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன், இப்போ உதாரணமாக ஒரு கணவன் என்ன செய்கிறான்னா, தனது மனைவியை விட்டு அதிக நாட்கள் என்ன செய்கிறான், பிரிந்திருக்கிறான், அதிக நாட்கள் பிரிந்திருக்கிறான். அதிக நாட்கள் பிரிந்திருத்தல் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதிக நாட்கள் பிரிஞ்சு தான் இருக்கிறோம், இதல்ல. அதிகமான நாட்கள் பிரிந்திருத்தல் என்று சொன்னால் எந்த விதமான தொடர்பும் இல்லை, செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல, அந்த பெண்ணோடு உரையாடுவதில்லை, பேசுவதில்லை, பிள்ளைகளிடத்திலே பேசுவது, எந்த விதமான தொடர்பும் இல்லை. எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் நினைக்கிறா, இவரோடு எத்தனை வருடங்கள் தான் இப்படி வாழ முடியும், அப்போ இந்த திருமண ஒப்பந்தத்தை நான் முறித்து கொள்கின்றேன், இந்த அக்கதை நான் முறித்து கொள்கின்றேன் என்று அந்த பெண் நினைத்தால் ஃபஸஹின் மூலமாக அதை முறித்து கொள்ளலாம், அந்த திருமண பந்தத்தை என்ன செய்யலாம், முறிக்கலாம். காலி வந்து என்ன செய்வார், முறித்து வைப்பார், அந்த திருமண பந்தத்தை முறித்து வைப்பார், அல்லது அந்த பெண்ணும் என்ன செய்யலாம், முறித்து கொள்ளலாம். இதற்கு மார்க்கத்தில் என்ன என்ன இருக்கின்றது, அனுமதி இருக்கின்றது. அதே போன்று ஒரு பெண்ணை பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வலுக்கட்டாயமாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஒரு பையனுக்கு. அதனால தான் இந்த இஸ்லாமிய குடும்பவியல் என்ற இந்த தலைப்பின் கீழ் ஆரம்ப உரைகளிலே நாம் குறிப்பிட்டோம், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தேர்வு செய்வதாக இருந்தாலும் அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆணை தேர்வு செய்வதாக இருந்தாலும் பணப்பொருத்தங்களை விட மனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். கணவனுக்கு தன்னுடைய எதிர்கால கணவனாக ஒருவரை தேர்வு செய்யக்கூடிய உரிமை, முழு உரிமையும் பெண்ணுக்கு இருக்கின்றது. அந்த பெண்ணுக்கு யார் விருப்பமாக இருக்கின்றார்களோ அவர்களை தேர்வு செய்யக்கூடிய, அதுக்காக லவ் பண்ணிட்டு ஓடி போகிறது அதை என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நல்ல படித்த மார்க்க பெற்றுள்ள ஒரு பையனை வந்து என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க, ஏதோ ஒரு காரணம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை, என்ன செய்யலாம், பிடிக்கவில்லை என்று சொல்லலாம். இப்போ பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பையனுடைய பேக்ரவுண்டை பார்க்குறாங்க, நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையனாக இருக்கிறான், பெரிய குடும்பத்தில் உள்ள பையனாக இருக்கிறான், இவளுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலாம் என்ன, திருமணத்திற்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று பெற்றோர்களாக நினைத்து என்ன செய்கிறாங்கன்னா பெண்ணை கட்டாயப்படுத்தி என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இப்படி திருமணம் செய்து வைக்கும் போது ஃபஸஹ் மூலமாக என்ன செய்யலாம், அந்த திருமணத்தை ரத்து செய்யலாம். அப்போ அந்த திருமணத்தை ரத்து பண்ணுறோமா இல்லையா, அதுதான் ஃபஸஹ். இதற்கு என்ன ஆதாரம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஹன்சா பின்ட் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க வந்து ஒரு அன்சாரி பெண்மணி. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அன்ன அபாஹா ஜவ்வஜஹா, அவர் வந்து ஒருவருக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கின்றார். வஹிய சையீப், இந்த பெண்ணோ வஹிய சையீப் அதாவது விதவை பெண்ணாக இருக்கின்றார். ஃபகரிஹத் தாலிக, இந்த பெண் வந்து விதவை பெண்ணாக இருக்கும் நிலையில் வலுக்கட்டாயமாக பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்த உடனேயே அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராங்க, வந்து விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தப்பட்டு திருமணம் செய்யப்பட்டிருக்கின்றேன், திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் முறையிட்ட உடனேயே ஃபரத்த நிக்காஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிக்காஹை ரத்து செய்தார்கள், அதை ரத்து செஞ்சாங்க, அதை பிரித்தார்கள் என்று நாம் சஹீஹுல் புகாரியில 6945 செய்தியாக என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இதுதான் ரத்து செய்கிறது, இதான் ஃபஸஹ், இதான் ஃபஸஹ் முறை என்பது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அன்ன ஜாரியத்தன் பிக்ரன் அத்தத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக்கரத் அன்ன அபாஹா ஜவ்வஜஹா வஹிய காரிஹத்துன் ஃபஹய்யரஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராங்க, வந்து சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரவர்களே, எனது பெற்றோர், எனது தந்தை என்னை ஒருவருக்கு வலுக்கட்டாயமாக நிர்பந்தப்படுத்தி நான் வெறுத்த நிலையில் என்னை திருமணம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹய்யர் அஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேர்வு செய்யக்கூடிய உரிமையை அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் வழங்குறாங்க, விரும்பினா அந்த கணவனோடு நீங்கள் சேர்ந்து வாழலாம், விரும்பவில்லை என்றால்
ஃபஸஹ், அதாவது உங்களுக்கு மத்தியில் அந்த திருமணத்தை ரத்து செய்து விடுகின்றேன் என்ற அந்த தேர்வு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன தெரிகின்றது, மாஷா அல்லாஹ், எப்படி ஆண்களுக்கு தலாக் என்ற அந்த சலுகை ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று பெண்களுக்கு என்னது, ஃபஸஹின் மூலமாக திருமணத்தை ரத்து செய்யக்கூடிய உரிமை, ஹுலாவின் மூலமாக தனக்கு பிடிக்காத கணவனோடு சேர்ந்து வாழாமல் பிரியக்கூடிய அந்த உரிமை பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இந்த மார்க்கத்தில் கொடுத்திருக்கின்றான். இது போன்ற ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், பெண்களுடைய உரிமைகளை பேணக்கூடிய மார்க்கம், பெண்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் வேறு எந்த மதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக பல வேறு சில இந்து மதங்கள் எல்லாம் நாம் சொன்னதை போன்று கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு காட்சியை தான் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம்.